வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செலக்ட் த ரிங் பெல் டு கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் யர் டிமேட் அக்கௌண்ட், கைண்ட்லி செலக்ட் த லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ். And if you want to know about advanced trading strategy class, call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே ஒன்றா ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூடாக இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 4180 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன கொஞ்ச நேரம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக மேலே கண்டினியூ ஆச்சு. இந்த கண்டினியூ பார்த்தீங்க அப்படின்னா 4200 ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கிட்ட நல்லா ஒரு கண்டினியூவாக போகிற வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போய்கிட்டு இருந்துச்சு. எப்போ இந்த 4200 ரேஞ்சை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சோ அப்போலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து ஒரு அப்படியே ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக ஒரு சின்ன இதுவாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலினுடைய ஓவரால் லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. நல்ல ஒரு ஈவினிங் வியூலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து பையிங் போகலாம், இன்னமும் நல்லா மார்க்கெட் அப்சைட் போகிறக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 to 2 0 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது பை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈவினிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் லெவல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல ஒரு அப்சைடில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4200 ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கு அடிக்கடி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. டவுன் சைடு, இப்போ டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4170 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் கீழே போக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 186.55 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே நல்ல ஒரு டவுன் வந்துச்சு. அந்த டவுன் பார்த்தீங்கன்னா 186 ரேஞ்ச் வரைக்கும் நல்லா ஒரு கண்டினியூ ஆச்சு. அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தோன்னா ஒரு ஃப்ளாட் ட்ரேடிங்காக போச்சு. அகெயின் இப்போ மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி மேலே வந்து போக ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் 187 ரேஞ்ச் போனதுக்கப்புறமா மார்க்கெட்டால் பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 point ட்ரேடுக்குள்ளே தான் வந்து போய்கிட்டு இருக்குது. எந்த சைடும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் எடுத்து மார்க்கெட் இன்னும் போல். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 187.50 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் லெவல் ஃபார்ம் ஆகும். ஸோ 188 கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் லெவலே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலட்டைலான மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 185.50 ரேஞ்சுக்கிட்ட வந்தாலே வந்து அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஓவரால் லுக்கிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 431.50 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகலே மார்னிங்லேயே ஒரு நல்ல டவுன். அந்த டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ், இப்போ வந்து அப்சைடில் மேலே போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ வர இந்த பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 431.50 தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு பையிங் சைட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா ஒரு இன்னும் 431.50 தாண்டுற பட்சத்தில் நல்ல ஒரு அப்சைடில் நல்லா மேலே போகக்கூடிய சான்சஸ் வந்து காப்பருக்கு இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட் 429.50 ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஏன்னா இந்த 430 ரேஞ்சை வந்து ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. 429.50 கீழே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகணும். ஜஸ்ட் ஒரு ஸ்பைக் மாதிரி வந்துட்டு போச்சுன்னா கூட மார்க்கெட்டால் கீழே வர முடியாது. 429.50 கீழே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு செல் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் சைடு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.